ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுச்சவுலேருந்து விதை நாற்று எப்படி நம்ம எடுக்கலாம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மார்க்கெட்லேருந்து நல்லா முத்தி போன சவுச்சவை ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா முத்தின சவுச்சவு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிரி போயிருக்கும், அதாவது நல்லா க்ரீனாக இருக்காது, லைட்டாக வந்து வெளிரி போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளில தெரியும். சில சவுச்சவை பார்த்திங்கன்னா லைட்டாக இதை மாதிரி முளைச்சி கூட இருக்கும். அதே மாதிரி பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு டப்பா எடுத்துங்க. அந்த டப்பாவில் அடியில் நம்ம தேங்காய் நார் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெண்டு சவுச்சவை மேலே வைக்கிறோம் பாருங்கள். அடியில் நம்ம தேங்காய் நார் போடுறதுனால தண்ணி வந்து நிற்காமல் நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா 1:1 என்ற ரேஷியோவில் மண்புழு உரமும் அதுக்கப்புறம் தேங்காய் நார் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது நைட்டு நல்லா மழை பெஞ்சிச்சு, அந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாயிடுச்சு. அதனால் இந்த அளவுக்கு ஈரப்பதம் கூட தேவையில்லை, லைட்டாக ஈரந்தாலே போதும். இப்போ அழகாக நம்ம பேக் பண்ணிட்டோம். ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாங்க, இதை மாதிரிக்கு நீங்கள் கவர் பண்ணாலே போதும். இதை வச்சு ஒரு 3 நாள்லேருந்து ஒரு 5 நாள்லேயே நல்ல வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நாளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. அதிலிருந்து 2 கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு முளைச்சதுலேருந்து 2 கிளை வந்திருக்கு, முளைக்காத சவுச்சவுலேருந்து 1 கிளை வந்திருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னா, இந்த கிளைகள் வந்து வளரும் போது கண்டிப்பாக வந்து குச்சை வச்சு கட்டிடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும், அப்படி இல்லைன்னா வளர்ச்சி வந்து நின்றுடும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு குச்சை வச்சு கட்டிடணும். அதுக்கப்புறம் இதை முக்கியமாக நல்ல வெளிச்சமான இடத்துல வைக்கணுங்க. நல்ல வெளிச்சம் இதுக்கு தேவை. விதை முளைச்சி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து மேலே வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் தண்ணியே கொடுக்கல, அதாவது வச்சதுலேருந்து தண்ணியே கொடுக்கல, ஏன்னா அதில் அதிகமாக ஈரப்பதம் இருந்ததுனால நான் கொடுக்கல. உங்களுக்கு ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும் லைட்டாக தண்ணியை தெளிச்சிங்கன்னா போதும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு மேலே நல்லா வளர்ந்துடுச்சிங்க. இதோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேருந்து 12 நாள் வளர்ச்சி இது. இப்போ இந்த நாற்றை எடுத்து நம்ம நடவு பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சவுச்சவு வளர்க்க ஏற்ற சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதை மாடி தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 15ஆம் நாள் வந்து நம்ம இதை நடவு பண்ண போகிறோம். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஹோல் நல்லா இருக்கணுங்க. தண்ணி நின்றுச்சாலும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். அதனால் தண்ணி எப்பொழுதுமே இதில் நிற்கவே கூடாது. ட்ரைன் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருக்கணும். இப்போ சூப்பராக ஒரு தொட்டி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக ஒரு பைப்பை நட்டு வச்சாச்சு, ஏன்னா அந்த செடியை நம்ம கட்டி வைக்கிறதுக்கு. கயிறு கட்டி அந்த செடி ஏற்றுறதை விட இதே மாதிரி பைப்பு வச்சிட்டிங்க அப்படின்னா கொடி ஆடாமல் இருக்கும் காற்றுல. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதே மாதிரி பைப்பு வச்சிட்டேன். இப்போ வேர் எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள், அருமையாக படர்ந்துருக்கு. இதை நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அடுத்த வாட்டி வேணால் ஒரு சவுச்சவு வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம், இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதை எடுக்கும் போது அந்த வேர் பிஞ்சிடும், அதனால் சேர்த்தே வச்சாச்சு. நம்ம இது வரைக்கும் தண்ணியே கொடுக்காதனால லைட்டாக டல்லான மாரி இருக்குது. இப்போ மண்ணில் வச்சதுக்கு அப்புறம் செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள் அதிகமான பக்க கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. அதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சவுச்சவை உடச்சி உள்ளே உள்ள அந்த பருப்பை மட்டும் எடுத்து வச்சு வளர்க்கலான்னா சந்தேகம் தாங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது சீக்கிரம் ஃபங்கஸ் அட்டாக வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விதை முளைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதனால் இதே மாதிரி முழு சவுச்சவை வச்சே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 நாளில் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. கொடி வளர்ந்து மேலே நம்மளுடைய பந்தலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசனுக்கு இதை ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் கொஞ்சம் குளிராக தான் இருக்கும், அதனால் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வளர்ச்சியில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா மீன் அமிலம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் போதும். 1 ml 1 லிட்டரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதோட பச்சைத்தன்மையை மீட்டெடுத்து செடியை வளர அந்த மீன் அமிலம் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அடுத்து நம்ம அறுவடையில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.